நோட்டாவையே தாண்டாத பாஜக அறுபது தொகுதிகளில் வெற்றி கொடி நாட்டுவோம் என்று கூறுகிறார் துணை முதல்வர் பதவி அன்புமணிக்கு வேண்டும் தொண்ணூறு தொகுதிகளில் நாங்கள் உறுதியாக போட்டியிட போகிறோம் என்று பாட்டாளி மக்கள் தலைவர் ராமதாஸ் கூறுகிறார் இதெல்லாம் சர்ச்சையாக அமையவில்லை உதயநிதி ஸ்டாலின் இருநூறு தொகுதிகளில் உதயசூரியன் போட்டியிடும் என்று கூறியது மிக பிரச்சனையாக வடிவமைத்து திமுக கூட்டணி கட்சிகளே இதை கேட்பது எப்படி கேட்பது என்று தெரியாமல் திக்கு இருந்த நிலையில் இது மத்திய மாநில அரசுகளின் உளவுத்துறையின் துறையின் சதி தன் கட்சியினரை குளிர்விக்க உதயநிதி கூறியது மட்டும்தான் இது இதை சரி கட்டும் பணியில் அனைத்து கட்சிகளும் அது ஒவ்வொரு கட்சியினரிடமும் தனித்தனியாக என்னென்ன பேசினார் இதன் விளைவாக மீண்டும் காந்தம் போல் ஸ்டாலினை ஒட்டிக்கொண்ட கூட்டணி கட்சியினரெல்லாம் என்னென்ன உறுதிமொழி ஸ்டாலினால் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இருநூறு தொகுதியில் உதயம் கூட்டணி கட்சிகளை சரிகட்டும் ஸ்டாலின் வழக்கின்றது தமிழகத்தில் சட்டமன்றத் தேர்தலுக்கான வேலைகளும் அதிர்வலைகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது தினந்தோறும் அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு தகுதிக்கு மீறி போட்டியிட போகிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதில் முத்தாய்ப்பாக பாஜக அறுபது தொகுதிகளில் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள் சட்டமன்றத்தில் அவர்களுக்கான கணக்கு என்பது இல்லாமல் இருக்கிறது நோட்டாவை விட ஒவ்வொரு தொகுதியிலும் இன்னும் தாண்ட முடியாத பாஜகவே எங்களுக்கு அறுபது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார் எல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சி அதைவிட மேலாக எங்களது ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அன்புமணிதான் துணை முதல்வர் என்று அறிவிப்பவர்களிடம் எழுபது தொகுதி வரை கேட்டு பெற்று நாங்கள் தொண்ணூறு தொகுதிகளில் தேர்தல் பணிகளை ஆரம்பித்துள்ளோம் என்று கூறுகிறார் அதிமுக அமைதியாகவே இருந்தாலுமே கூட அவர்களும் பெரும்பான்மையான இடங்களில் போட்டியிட இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் உச்சாணியாக திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது திமுக இந்த தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது என்று கூறினார் அதை ஒன்று மட்டுமே வைத்து கொண்டு உதயநிதி கூறியதை வைத்துக்கொண்டு தமிழகத்தின் பிரபல பத்திரிகைகளும் இணையதள ஊடகங்களும் ஏன் அனைத்து பத்திரிகையாளர்களும் அரசியல் கட்சியினரும் இது மட்டுமே பேச்சாக இருக்கிறது கடந்த பத்து தினங்களாக தமிழக அரசியல் களத்தில் இரநூறு தொகுதிகளில் திமுகவே போட்டியிடுகிறது என்றால் முப்பத்தி நாலு தொகுதிகளில் மட்டும் யார் யாருக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படி என்றால் திமுக கூட்டணி அமைத்து போட்டியிடவில்லையா தனித்தே போட்டியிடப் போகிறதா என்றெல்லாம் பல கருத்துக்கள் வந்த வண்ணமே இருந்தாலுமே கூட இது தனது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒவ்வொரு கட்சியினரும் கூறுவதை போன்றுதான் உதயநிதி கூறியிருக்கிறார் எல்முருகனே அறுபது தொகுதியில் பாஜக போட்டியிட்டு வெற்றி பெறும் என்று கூறும்பொழுது திமுக இரநூறு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறும் என்பதை கூறுவதில் துளியும் பிரச்சினை இல்லை ஏனென்றால் கடந்த காலங்களில் நூற்றி எண்பது சீட்டு வரை திமுக வெற்றியே பெற்றிருக்கிறது அப்பேற்பட்ட திமுக இப்பொழுது தனது தொண்டர்களை பலப்படுத்தும் பணியில் உதயநிதி இந்த வேலை செய்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் எதிர்கட்சிகள் மட்டுமல்ல திமுக ஆதரவு நிலையில் இருக்கும் கூட்டணி கட்சிகளுமே என்ன பேசுவது எப்படி பேசுவது இதை யாரிடம் கேட்பது என்றெல்லாம் தெரியாமல் பிரசாந்த் கிஷோர் ஒருவேளை இந்த திட்டத்தை போட்டு கொடுத்து விட்டாரோ அதன்படி தான் திமுக தலைவர் செயலாக்கப் போகிறாரோ என்றெல்லாம் இளைமறை காயாகவும் அவர்களுக்குள்ளாகவே கூடி பேசியிருந்த நிலையில் இதை மத்திய மாநில அரசுகளின் உளவுத்துறை கையில் எடுத்துக்கொண்டு திமுக கூட்டணி உடைத்தே தீர வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொண்டு இதற்கு வேலை பார்த்ததின் விளைவு கடந்த ஒரு வார காலமாக அனைத்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடமும் பேட்டி எடுக்க சென்றால் செய்தியாளர்கள் கேட்கும் முதல் கேள்வி திமுக இரநூறு தொகுதியில் போட்டியிட்டால் உங்களுக்கு என்ன செய்வீர்கள் என்று தான் கேட்டார்கள் இதற்கு பிரபல தொலைக்காட்சியில் திருமாவளவன் அவர்கள் கூறிய பதில் இருநூறு தொகுதியில் திமுக போட்டியிட்டால் எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுடன் இணைந்திருக்கும் கூட்டணி கட்சி அனைவருக்குமே தர்மசங்கடமான சங்கடமான தான் உருவாகும் என்று அவர் கூறியிருந்தார் அதையும் பிரபலப்படுத்தி டெய்லியும் விவாதங்கள் எல்லாம் சென்று கொண்டே இருந்தது ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினோ ஈஸியாக கையாண்டு இதை உடனடியாக இதற்கு முடிவு கட்ட வேண்டும் இது ஒரு நமது செயல்திட்டத்திலே இல்லாத ஒரு ஒன்று முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் முடிவெடுத்ததன் விளைவு கடந்த ஞாயிறன்று திருமாவளவன் நேரடியாக ஸ்டாலினை சந்தித்து இது குறித்து பேசியிருக்கார் அவரிடம் ஸ்டாலின் கூறிய கருத்தானது இதெல்லாம் தங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் தான் இருக்கிறது திமுக எந்த காலத்திலையும் கூட்டணி கட்சிகளை புறக்கணித்தது இல்லை வெளியே அனுப்பியதும் இல்லை இதே போல்தான் இப்பொழுதும் தொடரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் எங்களால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் இணைந்தே பயணிப்போம் மத்திய மாநில அரசுகளின் மக்களுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் தோலுரித்து காட்டுவதில் நாம் வெற்றியடைந்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் மேனி பொழுதொரு வண்ணம் மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறது இங்கிருக்கும் அதிமுக அரசு அடிபணிந்து அடிமை அரசாகவே நினைத்து கொண்டிருக்கு அதிலும் அதிமுகவில் தன் பதவி நிலைக்குமா என்பதை காப்பாற்றி கொள்வதற்கே அவர்கள் முட்டி மோதிக் இருக்கிறார்கள் இந்நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகளையெல்லாம் சிதறடிக்க விட வேண்டும் என்பதற்காக மத்திய மாநில அரசுகளின் உளவுத்துறை என்னென்ன வேலை செய்தீர்கள் என் அனைத்தையும் திருமாவளவனிடம் புட்டு புட்டு வைத்துவிட்டனர் அதன் பின்பு திருமாவளவன் சுதாரித்துக்கொண்டு நீங்கள் கூறுவது போல் நம்பகமாக இருக்கிறோம் நாங்களும் நம்பிக்கையுடன் செல்கிறோம் என்று கூறிவிட்டு இனி வருங்காலங்களில் பத்திரிகையாளர்களிடம் கேட்கும் கேள்விகளுக்கு கூட்டணி குறித்து மட்டும் யாரும் விவாதிக்க வேண்டாம் உங்களுக்கு எல்லா வகையிலும் திருப்திகரமான சூழ்நிலையை திமுக உருவாக்கி கொடுக்கும் இப்பொழுது இருக்கும் கூட்டணி கட்சிகளை ஒன்றை கூட இறக்க நாங்கள் தயாராகவும் இல்லை புதியதாக யாரையும் சேர்த்து கொள்ளவும் தயாராக இல்லை என்று திருமாவளவனுக்கு விளக்கம் அளித்து உள்ளார் மு க ஸ்டாலின் ஏனென்றால் திருமாவளவன் தான் முதல் முறையாக இருநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிட்டால் தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படும் என்று கூறியவரும் அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று கூறியதும் அவர்தான் ஏனென்றால் சில காலங்களாக திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகம் வந்துவிடும் என்றெல்லாம் ஊடகவியாளர்கள் மத்தியிலும் நாமமே கூட பல கலந்துரையாடல்கள் பேசியிருக்கிறோம் இருந்தாலுமே கூட அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்று ஸ்டாலின் கூறியதை தொடர்ந்து திருமாவளவன் திருப்திகரமாக சென்றார் திருமாவளவனிடம் பேசியதைத் தொடர்ந்து இவரிடமே இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளுக்குள் இருக்கிறது என்றால் கூட்டணி கட்சிகளிடம் நமது நிலையை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் என்று உணர்ந்த ஸ்டாலின் தான் தலைவர் கலைஞரின் மகன் என்பதை நிரூபித்தது மட்டுமல்ல நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சியாக வரும் தான் ஒரு அரசியலில் மிகப்பெரிய சாணக்கியத்தனத்தை காட்டி வேண்டும் என்பதை நன்கு அறிந்து மத்திய மாநில அரசுகள் உளவுத்துறையும் அதிமுக பாஜகவின் ஐடி ஐடிவிங் செய்யும் இந்த சூட்சமமான வேலைகளையெல்லாம் புறந்தள்ளி விட்டு கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கும் வேலையை தொடங்கினார் அதற்காகத்தான் அவர் உடனடியாக இந்த மத்திய அரசு கொண்டு வந்த விவசாய திட்டத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கூட்டணி கட்சிகளிடமும் அதற்கும் பேச வேண்டும் ப்ளஸ் தன் நிலையை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் கூட்டணியில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறீர்கள் எந்த சலனமும் பட வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்தை திமுக அண்ணாரி வலயத்தில் கூட்டியது அப்பொழுது அங்கே கூடிய தலைவர்களிடமெல்லாம் தனித்தனியாக ஸ்டாலின் தனது நிலையை எடுத்து கூறி உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வராது அதே சமயம் திமுக கூட்டணியில் போட்டியிடுபவர்கள் அனைவருமே பெரும்பான்மையாக ஜெயிக்க வேண்டும் அதற்கு பிரசாந்த் கிஷோருடன் நாம் அனைவரும் இணைந்து பயணித்து கருத்து அவர் கொடுக்கும் கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை நமது கூட்டணி கட்சிகள் அனைவருமே செயலாக்கி அதற்கு தகுந்தால் போல் நம்மளை எல்லாம் மாற்றிக்கொண்டு வெற்றி என்பது மட்டுமே இலக்காக கொண்டு தமிழகத்தில் புதிய சகாப்தத்தை அதாவது நாற்பது தொகுதியில் முப்பத்தி ஒன்பது வெற்றி பெற்றதை போன்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூத்தி இருபதை திமுக கூட்டணி புதிய தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் தமிழக வரலாற்றில் அதிகமாக வெற்றி பெற்ற கட்சியும் திமுக தான் தமிழக அரசியல் வரலாற்றில் அதிகமாக எதிர்கட்சி உறுப்பினரை கொண்ட கட்சியும் திமுக தான் அந்த சாதனையை தங்கள் சாதனையை இப்பொழுதும் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலுமே பெருவாரியான வெற்றியுடன் தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமாக அதாவது இரநூத்தி இருபது இடங்களுக்கு அதிகமாக கூட்டணி கட்சியினர் அனைவரும் திமுக கூட்டணி கட்சியினர் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் எதிர்கட்சி தலைவர் யார் என்பதையும் நாம் அண்ணா அறிவாலயத்திலேயே முடிவு செய்ய போகிறோம் எதிர்கட்சி என்று ஒரு கட்சியே இருக்க போவது இல்லை அதுதான் தமிழக மக்களின் நாடி நரம்புகளிலெல்லாம் இப்பொழுது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக இருக்கும் குரலாக இருக்கிறது அதை வாக்காக மாற்றும் வரை நமக்குள் எந்த சலனமும் வேண்டாம் பத்திரிகையாளர்களும் உளவுத்துறையும் கொடுக்கும் எந்த கருத்தையும் யாரிடமும் விவாதிக்க வேண்டாம் குறிப்பாக ஊடகத்திடம் இதை பற்றி விவாதிக்கவே வேண்டாம் எதுவாக இருந்தாலும் என் என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் எங்கும் செல்லவில்லை சென்னையிலே தான் இருக்கிறேன் உங்களுடன் எப்பொழுதும் கலந்தாலோசிக்க தயாராக இருக்கிறேன் என்று திருமாவளவுடன் என்ன என்ன கூறினாரோ அதையே வைகோவிடமும் கொங்கு ஈஸ்வரனிடமும் பாரிவேந்தரிடமும் வேல்முருகனிடமும் மற்றும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் எடுத்து கூறியிருந்தார் இதில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் மட்டும் உறுதியாக பாஜக மற்றும் அதிமுகவை எதிர்க்கப் போவது நாம் தான் நம்ம அணியில் நீங்கள் இருக்கிறீர்கள் தொகுதிகளை பொறுத்த வரையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சட்டமன்றத்தில் இப்பொழுது அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எப்படி அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தோமோ அதேபோல் பெற்றுக் கொடுக்க போகிறோம் கடந்த கால எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில உடன்படிக்கைகளை எல்லாம் நாம் செய்து கொள்ளலாம் என்று கம்யூனிஸ்டுகளிடமும் காங்கிரசிடமும் கூறிவிட்டு இதற்கு உங்கள் தலைமையிடமும் நான் பேசிக் கொள்கிறேன் நீங்கள் பயணியுங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு மரியாதை குறைவாக எந்த இடத்திலும் எங்களது மாவட்ட செயலாளர்கள் முதல் கொண்டு எங்கள் தொண்டர்கள் வரை யாரும் உங்களுக்கு எதிராக கருத்தும் கூற மாட்டார்கள் செயலாக்கம் மாட்டார்கள் என்பதை உறுதியளித்ததன் விளைவு குசியான மூடில் அந்த அனைத்து கட்சி கூட்டம் முடிந்து அனைத்து தலைவர்களும் நிம்மதியுடன் அன்று உறக்கம் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் திமுக தொண்டர்கள் எப்படி இப்படி இருக்கும் பொழுது இரநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிடப் போகிறது என்பதையெல்லாம் பார்த்தால் இருநூறு தொகுதியில் உதயசூரியன் சின்னம் உறுதி என்பதை ஒரு அஜெண்டாவாகத்தான் வைத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் கொங்கு ஈஸ்வரன் மற்றும் வைகோ பாரிவேந்தர் வேல்முருகன் முஸ்லீம் லீக் அனைத்து கட்சிகளையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைப்பது என்றும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பெருவாரியான இது அவர்களை சின்னத்தில் கொடுத்தாலுமே கூட சரிபாதியாக கூட்டணியில் பிரித்து கொடுக்க உள்ள குறிப்பாக காங்கிரஸுக்கு ஒரு முப்பது முதல் நாற்பது இடங்களை பிரித்துக் கொடுத்தால் அதில் எந்த அளவுக்கு அவர்களை எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க முடியுமோ அதற்கெல்லாம் மத்தியில் எடுத்து எடுத்துக்கூறி அதற்கு வாய்ப்பு இருந்தால் அதையும் செயலாக்கி இரநூறு எண்பது டார்கெட் நூற்றி எண்பது உறுதி என்ற இலக்கோடு ஸ்டாலினின் பயணம் தொடர்கிறது இனி மத்திய அரசின் ஆகட்டும் மாநில அரசின் ஆகட்டும் ஐந்து மண்டலங்களாக திக்கு தெரியாமல் இருக்கும் அதிமுகவின் ஐடி விங் ஆகட்டும் மொபைல் போனில் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கும் பாஜகவின் ஐடி விங் ஆகட்டும் திமுக கூட்டணி கட்சிகளை பிரித்து விடலாம் என்று கனவில் கூட வராத அளவிற்கு திமுக கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு காந்தம் போல் இழுத்து விட்டார் மு க ஸ்டாலின் என்றுதான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் விளைவாக வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது இந்த விவசாயிகள் போராட்டத்தை அந்தந்த கூட்டணி கட்சிகளும் அவர் பெரும்பான்மையாக அந்த சமுதாயம் இருக்கும் இடங்களுக்கெல்லாம் தமிழகம் முழுவதும் பரவலாக கொடுக்கப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி மிக பிரம்மாண்டமாக தமிழகம் தழுவிய விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டத்தை திமுக கூட்டணியினர் எடுக்க இருக்கிறார்கள் இது பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் விவசாயிகளின் பிரச்சனை தமிழகத்தில் துவங்கி விட்டால் போதும் அகில இந்தியாவே தெரிவிக்க விடும் அளவிற்கு தமிழகத்தில் விவசாயிகள் உறுதியுடன் போராடுவார்கள் என்பதை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகளின் திட்டத்தை தவிடுபடியாக்கி வளம் வந்து கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் என்றுதான் கூற வேண்டும் பார்க்கலாம் வரும் எல்லாம் இந்த உதயசூரியன் இருநூறு தொகுதிகளில் எப்படி போட்டியிட வைக்கப் போகிறார்கள் அதற்காக இருக்கும் கூட்டணியை இழக்காமல் எப்படியெல்லாம் பயணித்து வெற்றி நாட்டப் போகிறார் ஸ்டாலின் என்பதை தான் பார்க்கப் போகிறோம் அது வருங்காலங்களில் நடைபெறவிருக்கும் நிகழ்வுகளை அன்றாடம் நாம் கலந்தாலோசிப்போம் வாருங்கள்